முருகன் பெருமை என்ற தலைப்பிலே அற்புதமாக உள்ளார்கள் சினிமாவில் அவர்கள் கவிதை எழுதியுள்ளார்கள் அது ரொம்ப பாராட்டவனு இப்போ அவருடைய பேச்சு தொடங்க உள்ளது அவருக்கு சிறப்பு செய்ய ஐஸ்வர்யா பொன்ராஜுடைய பொண்ணு அவர் வந்து இவங்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளார் அருணகிரி விழா ஞாபகார்த்தமாக தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் ரத்தினம் செட்டியார் அவர்களே என் வாழ்க்கையில் நான் தீர்க்க முடியாத அளவிற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது ரத்தினம் செட்டியார் ஐயாவுக்குத்தான் நான் பல நாட்கள் யோசிப்பதுண்டு ஆன்மீக சொற்பொழிவு என்றால் என்னவென்றே தெரியாத காலத்திலேயே என்னை ஆன்மீக சொற்பொழிவுக்கு அழைத்தவர் இப்போதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது திருமுருகன் பூண்டியிலே ஒரு மகளிர் கருத்தரங்கம் ஏழு பெண்கள் அதிலே பேசினோம் நான் கடைசி ஆளாக பேசினேன் நம்ம எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்ன ஆள் இல்லையா வயசுல அனுபவத்தில் நல்லா கடைசியாக பேச விட்டாங்க வழக்கமா எல்லமதினா கடைசியா பொண்ணு திருமுருகன் பூண்டியில் ஏழு பெண்கள் கலந்து கொண்ட மகளிர் கருத்தரங்கத்தில் நான் ஏழாவது ஆளாக பேசினேன் ஆனால் ரத்தினம் செட்டியார் ஐயா அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு என்னை பற்றி என்ன கணித்தாரோ எனக்கு தெரியவில்லை சில நாட்களில் என்னை அழைத்து திருமுருகன் பூண்டியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஒரு இரண்டு மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார் பட்டிமன்றங்களில் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே பேசிய என்னை இரண்டு மணி நேரம் முதன் முதலாக ஆன்மீக சொற்பொழிவுக்கு என்னை அழைத்தவர் ரத்தனம் செட்டியார் தான் எதற்காக அழைத்தார் என்று எனக்கு தெரியாது அதன் பிறகு எத்தனையோ கோவில்கள் திருப்பூரை சுற்றி உள்ள எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ தலைப்புகளில் நான் பேசுவதற்கான வாய்ப்பு வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பத்தி ஓரளவுக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர் உங்க பேரை சொல்லியிருக்கேம்மா நல்லா தயாரிச்சுட்டு போய் பேசுங்க விநாயகரை பற்றி இரண்டு மணி நேரம் பேச முடியுமா என்று எனக்கே தெரியாத காலத்திலேயே விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் பேச வேண்டும் அதுக்கு ஒரு கண்டிஷன் ஒண்ணு போட்டார் முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கிற மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு அதெல்லாம் நீங்க உங்க பேச்சுல சொல்லணும் நான் லைப்ரரியில போய் தேடி தேடி அந்த நிகழ்ச்சி அந்த பெயரெல்லாம் நான் சொன்னேன் ஆக ஒரு ஆசிரியராக ஒரு தந்தையாக ஒரு வழிகாட்டியாக இருந்து எத்தனையோ தலைப்புகளில் ஆன்மீக சொற்பொழிவுகளை நான் வழங்குவதற்காக காரணமாக இருக்கிற ஐயா ரத்தனம் செட்டியார் அவர்களுக்கான நன்றி கடனை எந்த ஜென்மத்திலும் என்னால் தீர்த்து விடவே முடியாது இன்றைக்கு ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்னிடத்திலே ஒருவர் கேட்டார் தை அம்மாவாசை என்றும் ஆடி அம்மாவாசை என்றும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் எப்போதோ செத்து தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வடை பாயாசம் படையல் வைத்து அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் இதனால யாருக்கு என்ன லாபம் நீங்கள் பெரியார் திரைப்படத்தில் கூட அந்த காட்சியை பார்த்திருக்கலாம் ஒருவன் ஆற்றிலே நின்று கொண்டு தண்ணீரை எடுத்து எடுத்து இறைப்பான் உடனே அவர் கேட்பார் என்ன செய்கிறாய் நீ என் அம்மா மேலோகத்தில் இருக்கிறாள் அவளுக்கு நான் தர்ப்பணம் செய்கிறேன் என்று கேட்ட உடனேயே அவர் தண்ணீர் எடுத்து இந்த பக்கம் போடுவார் நீங்க என்ன பண்றீங்க உடனே அவர் சொல்வார் எனக்கு அடுத்த ஊர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு அந்த நிலத்துக்கு இந்த தண்ணியை நான் முட்டாளா நீங்க இருந்து தண்ணி பாய்ச்சினா எப்படி அடுத்த ஊருக்கு போகும் இங்க இருந்து செலுத்துற தண்ணி மேலோகத்தில் இருக்கிற உங்க அம்மாவுக்கு போகும்போது நான் செலுத்துற தண்ணி பக்கத்து ஊருக்கு போகாதான் பேசுற ஒரு காட்சியை நம் பார்த்திருக்கிறோம் இதே போல ஒரு கேள்வியை என்னிடத்திலே ஒருவர் கேட்டார் நீங்கள் தர்ப்பணம் செய்வதால் என்ன பலன் அவங்க தான் உயிரோட இல்லையே அதுக்கப்புறமும் செத்து போன மாமியாருக்கு பச்சை புடவை எடுத்து வச்சு எதுக்கு படையல் பண்ணணும் என்ன காரணம் தெரியுமா இந்து சமயத்தில் திரும்ப திரும்ப பிறப்பு என்பது இருக்கிறது நாம் இன்றைக்கு இறந்தோம் என்று சொன்னால் உடனேயே ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஆத்மாவாக நாம் பிறக்கத்தான் போகிறோம் இஸ்லாமிய சமயத்தில் மறுபிறப்பு என்பது கிடையாது ஆனால் நம்முடைய இந்து சமயத்தில் மீண்டும் மீண்டும் மறுபிறப்பு உண்டு அதனால்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே எம் பெருமானே என்றார் எல்லா பிறப்பும் பிளச்சி இழந்துட்டார் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கழுதையாவோ நாயாவோ ராஜாவாகவோ நாம் பிறக்க போகிறோம் ஆனால் மறுபிறப்பு என்பது நிச்சயம் இந்த ஆடி அம்மாவாசை என்றும் தை அம்மாவாசை என்றும் நம் பெற்றோர்களை நினைத்து மூதாதையர்களை நினைத்து முன்னோரை நினைத்து நீத்தார் கடன் என்கிற பெயரில் நாம் தர்ப்பணம் செய்கிறோம் அவர்களுக்கு என்ன பலன் அவர்கள் தான் இறந்து விட்டார்களே பகுத்தறிவுவாதிகள் கேட்கிறார்கள் நம்முடைய சமயம் சொல்கிறது இப்ப நான் அமெரிக்கால உள்ள ஒருத்தருக்கு பணம் போடணும் நான் பேங்க்ல போய் இந்தியன் பணமா நான் கொடுக்கறேன் இந்தியன் மணியா போடுறேன் அது அவருக்கு அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்க டாலரா போய் சேரும் நம்ம பார்க்கிற தானே இது இந்தியாவில் உள்ள ஒருத்தர் இந்திய பணத்தை இந்திய வங்கியில் அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு போட்டால் அது எப்படி அவருக்கு அமெரிக்க டாலராக போய் சேருகிறதோ அது உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்கிற இந்த யாகம் தர்ப்பணம் எல்லாம் இந்த ஜென்மத்தில் அவர்கள் யாராக பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும் எங்கிருந்தாலும் அவர்கள் எடுத்திருக்க கூடிய பிறப்பில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தர்ப்பணம் செய்கிறோம் சில பேர் விதண்டாவாதத்துக்காக வாதத்துக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க ஏன் ஆடி அம்மாவாசையில தொடங்குறேன்னா அடுத்த முறை யாராவது உங்களை கேள்வி கேட்டால் இப்படி தெளிவா பதில் சொல்லுங்க யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க மரண்டு ஓட வைக்கணும் அது மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் கிடையவே கிடையாது ஒரு டிவி தொகுப்பாளினி என்ன பண்ணாங்க ஒரு விவசாயிய பேட்டி எடுக்கணும்னு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அது ஒரு விவசாயியை போய் பேட்டி எடுக்கணும் அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு விவசாயிக்கெல்லாம் என்னங்க பேச தெரியும் நான் போய் ரெண்டு நிமிஷத்தில் பேட்டியை முடிச்சுட்டு வரேன் பாருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு ஆட்டை கட்டி போட்டு வச்சிருந்தார் வீட்டில் கருப்பு ஆடு ஒன்று வெள்ளை ஆடு ஒன்று இந்த அம்மா வந்து வணக்கங்க நான் அவங்கள ஒரு பேட்டி எடுக்க போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு சரி நீங்கள் உங்கள் ஆட்டுக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்க அப்படின்னாங்க அவர் கேட்டார் கருப்பு ஆட்டுக்கா வெள்ளை ஆட்டுக்கா கருப்பு ஆட்டுக்கு அதுக்கு தான் கொடுப்பேன் புல்லுதான் வெள்ளாட்டுக்கு அதுக்கும் தான் கொடுப்பேன் நம்ம அப்படியே பாத்துட்டு சரி உங்க ஆட்டை நைட்டு எங்க கட்டி போடுவீங்க கருப்பாட்டையா வெள்ளாட்டையா கருப்பாட்டை தான் வீட்டுக்கு ஏத்தாப்புல கட்டி போடுவேன் அப்ப வெள்ள ஆட்டை அதையும் வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் கட்டி போடுவேன் சரி உங்க ஆட்டை எப்படி குளிப்பாட்டுவிங்க கருப்பாட்டையா வெள்ளாட்டையா கருப்பாட்டை தான் குளத்தை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுவேன் அப்ப வெள்ளாட்டை அதையும் குளத்துக்கு கூட்டிட்டு போய் தான் குளிப்பாட்டுவேன் இந்தம்மா அப்படியே ஜெர்க்காகி சரி உங்க ஆட்டை கூப்பிடுவீங்க கருப்பாட்டையா வெள்ளாட்டையா கருப்பாட்டை தான் அதை பப்பின்னு கூப்பிடுவேன் அப்ப வெள்ளாட்ட அதையும் பப்பின்னு தான் கூப்பிடுவேன் இந்த கோபம் வந்துருச்சு நான் கேட்கிற கேள்விக்குலாம் ஒரே பதில தான் சொல்ற அப்புறம் ஏன்னா கருப்பாட்டையா வெள்ளாட்டையான்னு தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கருப்பாடு என்னது அப்ப வெள்ளாடு அதுவும் என்னதுதான் அன்னைக்கு ஓடி போன அம்மா தான் அதனால கேள்வி கேட்கிறவங்க கிட்ட நம்ம விவகாரமா பேசணும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாத்திகவாதி இருந்தார் இன்றைக்கு சொல்கிற நண்பர்களே இந்த உலகில் இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு இனம் கடவுளை நம்புகிறவர்கள் இன்னொரு இனம் கடவுளை நம்புவதை வெளிப்படையாக சொல்லாதவர்கள் ஒரு நாத்திகவாதி என்ன பண்ணார் ஆன்மீகவாதிகள்லாம் நிறைய மூட நம்பிக்கையோட இருக்கிறாங்க அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு கிளம்பி வந்தார் ஒருத்தர் சாமி சிலையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பொய் சொன்னாரு இந்த நாத்திகவாதி இது என்னது சாமி கிடையாது கல்லு ஆன்மீகவாதி சொன்னார் எல்லாமே பார்க்கிற பார்வையில தான் இருக்கு நீங்க கல்லா எடுத்துக்கோங்க நான் சாமியா எடுத்துக்கிறேன் இது என்ன தெரியுமா நாத்திகவாதி கேட்கிறார் ஒரு நாயை கூட்டிட்டு போய் இது என்ன தெரியுமா நாய் நான் சொல்றேன் நீ சாமின்னு சொல்றியே அந்த கல்லு அதை விட என் நாய் தான் ஒசத்தி ஆன்மீகவாதி பார்த்தார் என்ன பார்க்குற வேணா ஒரு ப பந்தயம் வச்சுக்கோமா ஓட்ட பந்தயம் வைப்போம் உன் நாய் வேகமா ஓடுது என் நாய் வேகமா ஓடுதா இல்ல உன் சாமி வேகமா ஓடுதா பாப்போமா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஐயோ சாமி கிளம்புன்னு காலில் விழுந்திருப்போம் அவர் கொஞ்சம் விவகாரமான ஆளு அவர் என்ன பண்ணாரு பா உன் நாயை விட என் சாமி ரொம்ப பெருசுப்பா அதுக்கு அதுக்கு இந்த மாதிரி சின்ன மாதிரி போட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய போட்டியா ஒன்னு வச்சுக்குவோமா நான் ஓட்ட பந்தயம்னா நீ பறக்கிற பந்தயம் வைக்க போறியா கேளு ஒரு பந்தயம் வைப்போம் நீ உன் கல்ல தூக்கி என் சாமி மேல போடு நான் என் சாமியை தூக்கி உன் கல்லு மேல போடுறேன் எது சேதாரம் இல்லாம அப்படியே இருக்கோ அதுதான் பெருசு ஒத்துக்கலாமா அன்னைக்கு ஓடி போனவர் தான் அந்த நாத்திகவாதி ஆக பேசுறது விவகாரத்திற்காக பேசுகிறது விதண்டாவாதமாக பேசுகிறது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு விராலிமலை முருகன் கோவிலில் அருணகிரிநாதர் விழாவை மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ன அப்படின்னா எப்படி ஒரு தமிழ் அவருக்கு எப்படி இந்த மனிதனால் திருப்புகளில் இருந்து கந்தர் அலங்காரத்திலிருந்து கந்தர் அனுபூதியிலிருந்து எடுத்து பார்க்கிற போதெல்லாம் எப்படி இவரால் இவ்வளவு சிறப்பாக எழுத முடிந்தது என்று அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு தமிழுக்கு சொந்தக்காரர் அருணகிரியார் அதற்கட்டும்பா இருக்கட்டும்பா நீ ஏன் அவரை பார்த்து புறமா கேக்குறீங்களா ரத்னஞ்செட்டியார் ஐயா எடுத்துக் கொடுத்தார் சுமதி அவர்கள் சினிமாவிலே பாடல் எழுதி இருக்கிறார் அப்படின்னு ஐயா அவர்களுக்கு நன்றி ஏன்னா இன்னைக்குல சினிமாவில் பாடல் எழுதி அப்படின்னா தான் நம்ம நாட்டில் கவிஞர் ஒத்துக்குவாங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்ன படத்துலமா பாட்டு எழுதிருக்கிறீங்க அப்படின்றீங்களா இப்ப சரத்குமார் நடிக்கிற சண்டம் மாறுதம் வரும்போது ட்ரெய்லர் வரும்போது பாருங்க அதுல கூட ஒரு பாட்டு எழுதிருங்க நீங்க சொல்லலாம் இந்த பாட்டு எழுதின பொண்ணு வந்து எங்க ஊருக்கு பேச வந்துச்சு அப்படின்னு கவிதை எழுதுகிற தடுமாறுகிற பொழுது பாடல் எழுத தடுமாறுகிற போதெல்லாம் அருணகிரியை படிக்கிற அவர் மீது ஒரு பொறாமை வரத்தான் செய்கிறது என்ன மனுஷன் இவ்வளவு பாடல்கள் தங்க தடையில்லாம எப்படி எழுத முடிந்தது அப்படின் அருணகிரிநாதர்க்கு ஒரு விழாவை மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் விராலிமலையில் முருகன் பெருமை என்கிற தலைப்பில் அவனுடைய பெருமைகளை பேசுவதற்கு கடவுள் இன்றைக்கு என்னை பணித்திருக்கிறார் நேற்றுதான் ஐயா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன உடனேயே விராலிமலையின் சிறப்புகள் என்னென்ன என்று நான் தேடி பார்த்தேன் அகத்தியரிலிருந்து தொடங்குகிறது இந்த ஊரினுடைய சிறப்பு